ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உண்மையான தாய் தந்தையர். யானை முதல் எறும்பு வரையிலும் உள்ள ஜீவிகள் எங்கே வசிக்கின்றன? தங்கள் தங்களுடைய வீடுகளில். அவரவருடைய வீடு என்று சொன்னது எதை குறித்தாகும்? நமக்கெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வீடுகளுக்கும் மற்றுள்ள ஜீவிகளுக்கு வசிப்பதற்காக எந்தெந்த விதத்தில் இடங்களை அவை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கும் ஆகும். எனில் ஜீவன் இல்லாமல் இருந்தால் நீ சொன்ன விதத்தில் இருக்கின்ற வீட்டினாலோ இடங்களினாலோ ஏதாவது பயனுண்டோ? யாதொரு பயனும் இல்லை. அப்பொழுது புறம் அதாவது வீடு எதற்காக? அவரவர்கள் சுகமாக வசிப்பதற்காக. ஜீவன் இல்லாவிட்டால் சுகமாக வசிக்கலாமோ? வசிக்க முடியாது. அதென்ன காரணம்? ஜீவன் இல்லாததால். அப்பொழுது யாருக்கு சுகமாக வசிக்க வீடு வேண்டும்? ஜீவனுக்கு. ஜீவன் வசிக்கும் வீடு யாதாகும்? இக்காணுகின்ற ஜடமாகும். அப்பொழுது இந்த ஜடத்திற்கு என்ன பெயர் சொல்ல வேண்டும்? புறம் என்று சொல்ல வேண்டும். அப்படியாயின் இந்த வீட்டில் புறத்தில் எப்பொழுது ஜீவன் அடங்கி வெளியே சலிக்காமல் இருக்கின்றதோ அப்பொழுது புருஷனாகின்றது. அந்த புருஷனாகும் ஜீவன். உண்மையான தாய் தந்தையர் தொடரும் ஆத்ம வணக்கம்.